ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது குலாப் ஜாமுன்கான ரெசிபி. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இதை நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். சில பேருக்கு வந்து இந்த என்னது ரெடிமேட் மிக்ஸாக இருந்தாலுமே கூட சில பேருக்கு வந்து அது அவ்வளோ சாஃப்டாகவும் வருதில்லை, உள்ளே வந்து குக் ஆகியும் இருக்கிறதுல. ஸோ சில பல டிப்ஸ் இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் வந்து 175 கிராம்ஸ் உள்ளக்கூடிய ஒரு மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து நான் இந்த பேக் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் பால் வச்சும் நீங்கள் வந்து நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் தண்ணியை வச்சு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நான் இங்கே வந்து தண்ணி யூஸ் பண்ணி தான் பிசைஞ்சிக்க போகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இது போல் ஒரு விஸ்க் வச்சு இதில் இருக்க லம்ப்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடுங்க. இதில் இருக்க லம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பேசும் போது நல்லா சாஃப்டாகிடும். ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்து கையில் ஒரு வாட்டி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து எடுத்ததுமே வந்து ஃபுல்லாக சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது கை உள்ளங்கையில் தண்ணி எடுத்து வந்து இதை நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை வந்து சேர்த்துக்க போகிறேன், ஃபுல்லாக வந்து சேர்த்துக்க மாட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கான தண்ணியே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து தண்ணி ஆகிடும், ரொம்ப குழக்குழன்ட்டு ஆகிடும் அந்த மாவு. ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணியை விட்டு விட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப அழுத்தி வந்து பிசைய வேண்டாம், சும்மா அந்த கை பாக்கில் வந்து விரலில் இதுலேயே வந்து நீங்கள் பிசைஞ்சிடுங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை வந்து நல்லா அழுத்தி வந்து பிசைய வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து கையில் கொஞ்சமாக வந்து கையில் ஒட்டணும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். இது வந்து ரொம்ப காஞ்ச மாதிரி ரொம்ப திக்காக நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பால் செய்யும் போது வந்து அது நல்லா வந்து கையில் இருந்து அது ரவுண்ட் பண்ணும் போதே வந்து திரிஞ்சு வந்துடும். அதனால் இது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுற பதத்தில் இருந்துச்சுன்னா சாஃப்டாக இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஸோ இப்போ நான் இந்த போல் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் உள்ளங்கையில் வந்து என் பையன் நடுவில் எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். உள்ளங்கையில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கான எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எண்ணெய் நெய் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை இந்த மாவில் போட்டு இது போல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். பாருங்கள் என் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கையில் வந்து இன்னமும் ஒட்டிகிட்டே தான் இருக்குது. ரொம்ப ஒட்டுற மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு வெண்ணெய் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் வச்சுருங்க. இந்த பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வெண்ணெய் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரும் இல்லைங்களா, அந்த சாஃப்ட்னஸ் இருந்தால் போதுமானது. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கமும் விட்டுடுங்க. இப்போது நான் இங்கே ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு சக்கரை பாதாம் எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் அளவுக்கான சக்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ 1.5 கப் அளவுக்கான சக்கரைக்கு நீங்கள் இங்கே 2 கப் அளவுக்கான தண்ணியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்னுடைய 1 கப் வந்து 240 ml அப்படின்னு இருக்குது. ஸோ நான் 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து 60 ml இருக்குது பாருங்கள், 1/2 கப். ஸோ இப்போ நான் வந்து இதிலேயே வந்து 2 கப் அளவுக்கான தண்ணியை சேர்த்துட்டேன். தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடப்போகிறேன். இது வந்து நம்மளுக்கு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வர வேண்டாங்க. இது லைட்டாக வந்து பிசுபிசுப்பு தன்மை, அந்த கையில் நம்ம ரெண்டு விரலில் வச்சு இப்படி தேய்ச்சி பார்க்கும்போது வந்து அது கொஞ்சம் குழக்குழன்ட்டு நம்மளுக்கு அந்த பிசுபிசுப்பு தெரியும், அந்த அளவுக்கு வந்தால் போதுமானது. ஸோ இப்போ நான் அது வந்து அது கொதிக்கட்டும். அது வரைக்கும் நான் வந்து இங்கே கையில் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன், நெய் சேர்த்துக்கல. ஸோ எண்ணெயில் வந்து பாருங்கள் மாவு இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும். இது வந்து இன்னமும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸோடு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் நல்லா பால் பண்ணி வச்சுக்க போகிறேன் பாருங்கள். இது அதில் இந்த மாதிரி பால் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கிராக்கும் இருக்காது, மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
ஆனால் எனக்கு குழகுழப்பு அந்த ஒட்டில் கையில். ஸோ அந்த அளவுக்கான சாஃப்ட்னஸ் இருந்தால் போதுமானது. ஸோ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ சுகர் சிரப்பும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இப்படி ஒட்டுச்சுன்னா போதுமானது, கம்பி பதமெல்லாம் வர வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இது வந்து கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து அந்த பிசுபிசுப்பு தெரியல. ஸோ இப்போ வந்து இதில் ஒரு 2 drops இல்லைந்து 3 drops இருக்குமான லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். லெமன் ஜூஸ் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா வந்து சுகர் சிரப் ஆட் ஆகாது. அப்புறம் காடமம் வந்து என்கிட்ட எசன்ஸ் இருக்குது. உங்ககிட்ட ஏலக்காவே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தட்டி சேர்த்துக்கோங்க. எனக்கு இப்போது வந்து ஏலக்காய் இருந்துடல என்கிட்ட, ஸோ நான் வந்து எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுவும் வந்து ஒரு 2-3 drops வரைக்கும் சேர்த்தாவே போதுமானது. ஏன்னா ரொம்ப ஏலக்காய் வாசனையும் நல்லா இருக்காது. ஸோ சேர்த்துட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணி மூடிடுங்க. இப்போது உங்களுக்கு எல்லாம் இந்த ஜாமுன் பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நான் டிஷ்யூ பேப்பர் ஒரு பவுலும் வச்சுருக்கேன். எண்ணெயும் வந்து சூடாகிட்ருக்கு. எண்ணெய் வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க, இல்லை கண்டினியூஸ் மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஜாமுன் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து பிரிஞ்சிருதா இல்லை அதே ஷேப்பில் இருக்கான்னு நான் செக் பண்ணணுன்றதுக்காக போட்டேன். ஆனால் பர்ஃபெக்டாக அப்படியே தான் இருக்குது. ஸோ இது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கோல்டன் ஆகிடுச்சு ஜாமுன், உள்ளவும் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வைக்கிறதுனால அந்த எண்ணெயில் வந்து அது நல்லா குக் ஆகும், கலரும் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சட்டுன்னு உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கும் போது நம்ம உள்ளே வந்து எண்ணெயில் இருக்க வரைக்கும் அது நல்லா தெரியும், வெளியே எடுத்து வச்சுட்டு இல்லை நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது அதில் கிராக் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப ஃபஸ்ட் ஹையில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் மீடியம் டு லோவில் வச்சு எல்லாத்தையுமே குக் பண்ணுங்கள். பாருங்கள் இது பர்ஃபெக்ட் கோல்டன் கலர் வந்துருச்சு, கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கலை, பர்ஃபெக்டான ஷேப், ஒரு சின்ன இடத்துலையும் கிராக் வராமல் அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போது மிச்சம் எல்லா பால்ஸையுமே வந்து ஒரு 5-6 நான் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் இந்த வந்து நான் போட்ட பிறகு கூட அந்த கலரெலாம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் பக்கம் அது நல்லா அதே மாவு மாதிரியே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொறுமையாக வந்து அந்த கலர் வருது. ஸோ இந்த மாதிரி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது உள்ளவும் வந்து நல்லா குக் ஆகிருக்கும், வெளியும் வந்து கலர் பொறுமையான கலர் அழகாக கோல்டன் கலர் வரும், அது வந்து கிராக்கும் வராது அந்த இதுவில். பாருங்க நான் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணிட்டுருக்கேன். எல்லாமே ஒரே ஈவன் கலரில் வந்து குக் ஆகிருக்கு. ஏதாவது ஒரு சைடில் உங்களுக்கு ஒரு ஒரு இந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இல்லை கொஞ்சம் ஒயிட்டாகவே தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து திருப்பி போட்டு இது போல் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ஒரே ஈவன் கலரில் வந்துடும். என்னோடது ஒரு ஜாமுன் கூட ஒரு சின்ன கிராக்கும் இல்லாமல் க்ளீனாக வந்து குக் ஆகிருக்கு. பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது, கொஞ்சமும் எண்ணெயும் குடிக்கல இது. இப்போ எல்லா ஜாமுனையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ அதை வந்து சுகர் சிரப்லேயும் சேர்த்துக்கிறேன். சுகர் சிரப்பில் போடும் போது சுகர் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போட்டுவிடுங்க. போட்டுவிட்டு இது போல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மூடி விட்டுடுங்க. மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இப்போ மூடி விட்டுடுங்க. இது ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து எல்லாம் சுகரும் வந்து உள்ளே எடுத்து அது சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.